ஹை உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா கோகுல அஷ்டமிக்கு வந்து நம்ம அவுள் பாயாசம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க என்ன வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிட்டு அதில் வந்து முந்திரி பாதாம் அதுக்கப்புறம் வந்து திராட்சை போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் கருக விடாமல் பொன்னிறமாக வறுத்து எடுத்துகிட்டு அதே நெய்யில் வந்து ஒரு கப் அளவுக்கு வந்து வெள்ளை அவுள் எடுத்துருக்கேன் அதையும் நல்லா வந்து வறுத்து எடுத்துக்கலாம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்து எடுத்துக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னாக்கா அவுள் வந்து நல்லா வறுந்துடுச்சு இதுக்குள்ளே வந்து ஒரு ஒரு கப் அளவுக்கு நான் பால் வந்து காய்ச்சி வச்சுருக்கேன் ஆற வச்சு அந்த பாலை சேர்த்து பாலிலேயே பார்த்தீங்கன்னாக்கா அந்த அவுள் வந்து நல்லா வேகணும் இப்போ கொஞ்சமாக வந்து பார்த்திங்கனாக்கா ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன் இப்போ நல்லா வந்து பார்த்திங்கனாக்கா அவுள் வெந்துடுச்சு இப்போ இது கூட நான் நாட்டு சக்கரை வந்து ஒரு அரைக்கப் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு திட்டி இப்போ எவ்வளோ அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க நீங்கள் வெள்ளை கலர் சக்கரை கூட சேர்த்துக்கோங்க நான் நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறேன் இப்போ வந்து கொஞ்சம் நேரம் நம்ம நல்லா கலந்து விட்டுட்டு அவுல் பாயாசம் வந்து ரெடி ஆயிடுச்சு இதில் வந்து நம்ம வறுத்து வச்சுருக்கிற முந்திரி திராட்சை ஏலக்காய் பிஸ்தாவை நம்ம வந்து போட்டுக்கலாம் நான் ஒரு கப்புக்கும் மாற்றிட்டு அதுக்கு மேலே போட்டுவிட்டேன் அவ்வளோதான் அஞ்சே நிமிஷத்தில் நம்மளுக்கு அவுல் பாயாசம் ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்